Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரி வொர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். சோ நான் ஒரு ஆர்டர் காண்டி போட்டுட்டு இருக்கேன். சோ அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா அந்த border-ல வந்து work வேணாம். border-க்கு மேலையும் கீழையும் மட்டும் work கொடுங்கன்னு சொல்லிருந்தாங்க. சோ border-க்கு கீழ வந்து மூணு லைன் ஜரி, sugar bead, stone line, again sugar bead line, அதுக்கு மேல வந்து குந்தன் stone வந்து stick பண்ணிருக்கேன். அதுக்கு மேல வந்து sugar beads வந்து stitch பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம அந்த border-ல வந்து எந்த work-உம் பண்ண போறது இல்ல. அதனால border மட்டும் விட்டுட்டு border-க்கு மேலையும் கீழையும் மட்டும் கொஞ்சம் திக்கா வந்து border கொடுக்க போறோம். ஓகே, சோ இப்போ நான் வந்து sugar beads வந்து stitch பண்ணிட்டு இருக்கேன். sugar beads எப்பவுமே ரெண்டு ரெண்டா தான் stitch பண்ணனும். மூணா இல்லாட்டி நாலு நாலாலாம் வந்து stitch பண்ண கூடாது. அந்த மாதிரி stitch பண்ணீங்கன்னா உங்களுக்கு stitch பண்ணும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் frame-ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப லூஸா இருக்கும். அதனால ரெண்டுக்கு மேல வந்து stitch பண்ணாதீங்க. So, நான் இன்னைக்கு work பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி. அதனால காப்பர் ஜரி, காப்பர் sugar beads, காப்பர் ஜர்தோசி எல்லாமே காப்பர் கலர்லேயே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கோல்டு தீம் இருந்தால் கரெக்டாக கோல்ட்லேயே போடுங்க. நம்மளுக்கு வந்து காப்பர் ஜரி இருக்கனால காப்பர் பீட்ஸில் போட்டால் தான் இந்த ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கீழே வந்து நான் பார்டர் போட்ட மாதிரியே வந்து மேலே வந்து மூணு லைன் மட்டும் போட்டிருக்கேன். sugar bead ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், அண்ட் வந்து அகைன் sugar bead ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே உள்ள ஸ்பேஸ் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவோட சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டு அதில் சென்டரில் வந்து ஒரு சக்கரம் மாதிரி வந்து டிசைன் போட்டுக்கிறேன். சென்டரில் வந்து 4mm பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்து க்ரீன் கலர் கிளாஸ் sugar bead வந்து கொடுத்துருக்கேன். அதை சுற்றி வந்து 3mm பீட் ஒன்றும் sugar bead ஒன்றும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து நான் ஒட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசிலே வந்து ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுவும் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜர்தோசியும் நான் வந்து காப்பர் கலரில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஜர்தோசியில் போட போகிறோம். அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சுற்றி சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி வந்து போட போகிறோம். பெட்டல்ஸ் மாதிரி வந்து நம்ம அதை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கலே தெரியும் நான் எப்படி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சென்டர் லைனை வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லைன்ஸ் போட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு சைடில் வந்து எப்படி லைன் போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ அதை இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் வந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் ஒரு லைனாக வந்து வரைஞ்சிக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அந்த டாட்டட் லைன்ஸில் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியுதா பாருங்கள். இப்போ இங்கே வந்து சக்கரம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து மாற்றி மாற்றி போடணும். போட்டுட்டு இடையில இருக்க கேப்லலாம் இந்த மாதிரி அரும்பு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நான் இது மட்டும் போதும்னு நினச்சேன். பட் இடையில இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஒரு லைன் sugar beads போட்டு இடையில ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, மூணு லைன் ஜரி, sugar bead, 4mm பீட், அகைன் sugar bead, அப்புறம் சென்டரில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், திருப்பி அகைன் அதே கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசியாக வந்து டேப்லெட் பீட் வந்து போட்டிருக்கேன். டேப்லெட் பீடை சுற்றி sugar beads கொடுத்து அதோட கீழே வந்து சின்ன இதழ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பேக் நெக். ஸோ நான் நினச்சதை விட ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கையில் வந்து இடையில கொஞ்சம் கேப் இருக்கனால இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜஸ்ட்டு sugar beads வந்து ஒரு லைன் போட்டு அதில் இடையில வந்து சக்கரையும் ஜர்கான் ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, நீங்கள் ஆரி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க பட் உங்களோட வீடியோஸில் வந்து ஒன்று கூட ஆரி வீடியோ கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ஆரி வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை சுத்தமாக. நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னால் ஆர்டர்ஸை போட்டு சென்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கே தவிர அதை வீடியோ எடுக்கவோ இல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கவோ எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் போடலை. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டனால தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.